விரிவான செய்திகள். வகுப்புவாத வன்முறைகள் தொடர்பாக பிரதமர் மோடி அமைதி காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட 13 கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் மத ரீதியில் பிரித்தாள மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முறியடித்து அமைதி காக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அண்மையில் வெடித்த வகுப்புவாத வன்முறைகளை கண்டிப்பதாகவும் தலைவர்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நாட்டில் வெறுப்பு கருத்துக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் அமைதி காப்பதாகவும் இது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வகுப்புவாத வன்முறையில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் 13 கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈஸ்டர் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. கலையரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளி விளக்கு அரங்கத்தின் மேடைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநில மக்களும் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கை மின்னொளி அலங்காரத்துடன் பேராலய கலையரங்கத்தின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. அடையவும் பழமையானவை புதுப்பிக்க பெறவும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமை அடைவதையும் உலகம் கண்டுணர்வீ. தூத்துக்குடி பனிமயமாதா தேவாலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் பங்குத்தந்தை தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது. அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட 3வது நாளில் உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு முதலமைச்சர் ரெங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதில் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் முடிவுக்கு வந்து அமைதி திரும்ப பிரார்த்திப்பதாக தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் தெரிவித்தார். டெல்லியில் அனுமன் ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஏராளமான வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஜஹாங்கீர்புரி பகுதியில் நேற்று அனுமன் ஜெயந்தியையொட்டி பேரணி நடைபெற்றது. அப்போது பேரணியாக சென்றவர்கள் மீது ஒரு தரப்பினர் கற்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதங்களை தவிர்க்க ஜஹாங்கீர்புரி பகுதியில் நேற்றிரவு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
இதனிடையே கல்வீச்சு சம்பவத்திற்கு துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லி காவல்துறை ஆணையரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிலவரங்களை கேட்டறிந்த நிலையில் 10 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது.